பிளே ஸ்டேஷனில் கேம் ஆடலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறப்ப நிறைய டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். சரி, அது ஒரு வீடியோவாக வந்து மேக் பண்ணலாம் அப்புறம்னு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்திருக்கேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டேஷனில் நியூ இயர் ஆஃபர் வந்து வந்துருக்குது. நிறைய கேம்ஸ் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வந்து இருக்குது. கேப்காம் கேம்ஸு, அது மட்டும் இல்லாமல் நம்ம டபிள்யூபி கேம்ஸு, ஸோ இன்னும் வந்து ப்ளே ஸ்டேஷனோட எக்ஸ்க்ளூசிவ்ஸ் இல்லது கால் ஆஃப் டியூட்டி, நிறைய கேம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நேரம். ஸோ நானும் வந்து இந்த பேட்மேனோட கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். ஸோ அதான் இந்த கலெக்ஷன், இது வந்து பார்த்திங்கன்னா 454 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பேட்டில் ஃபீல்டு 5லாம் பாருங்கள், ரொம்ப கம்மி, சீப்பாக கிடைக்குது. ஸோ எம்கே எல்லாமே டபிள்யூபி கேம்ஸ், நிறைய கேம்ஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய கேம்ஸ் இருக்குது, எந்த கேம்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து விலை கரெக்டாக இருக்குது அப்படின்னா வாங்கிக்கலாம். ஆனால் நிறையா ரொம்ப கம்மி ஆஃபராக போட்டிருக்காங்க, ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதத்துக்கான ப்ளே ஸ்டேஷன் எசென்ஷியல் கேம்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தோம். ஃபிப்ரவரி மாதத்துக்கான எசென்ஷியல் கேம் வந்துருச்சான்னா, ஸோ எல்லாம் வரல, ஒரு கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டே ஒன்லேயே வந்து எசென்ஷியல் மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோம் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமு. ஸோ இந்த கேம் வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேம் வந்து ஒரு ஆன்லைன் கேமு, ஸோ கொஞ்சம் பார்க்கவே ஃபன்னாக வந்து இருக்கும். ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பப்புளை வச்சு வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு போகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதாவது ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு, ஆப்போசிட்டில் வந்து பிளேயர்ஸ் ஒரு சைடு, நம்ம எந்த அளவுக்கு வந்து பப்புளை வச்சு எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுறோமோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமை வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா February 6th. ஸோ ப்ளே ஸ்டேஷன் எசென்ஷியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் வந்து வரவே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். நெக்ஸ்ட், இந்த எப்பிக்கில் இருக்க இந்த சேல் ஃபோர்த் அப்படிங்கிற இந்த ஃப்ரீ கேம் இன்னைக்கு 9:30 வரைக்கும் இருக்குது. மறக்காம இந்த கேமை கிளைம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கோங்க. ஒரு சில கேமிங் நியூஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே வந்து பார்த்துலாம். மைக்ரோசாஃப்டோட செகண்ட் எக்ஸ்பாக்ஸ் டெவலப்பர் டைரக்ட் வந்து இன்னைக்கு நைட் வந்து நடக்குது. ஸோ இதில் வந்து அடுத்தடுத்து எக்ஸ்பாக்ஸ் சைடு வர கேம்ஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய கேம்ஸுக்கான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். ஹெல்ப்ளேடு, இண்டியானா ஜோன்ஸு, ஸோ இன்னும் நிறைய கேம்ஸ் எக்ஸ்பாக்ஸ் சைட்லேருந்து என்னென்ன கேம்ஸ் வருதோ, ஸோ அதை பற்றி நிறையா தகவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நியூஸ், இந்த ரெமடி என்டர்டைன்மெண்ட் இருக்குல்ல, இந்த கண்ட்ரோலு, ஸோ குவாண்டம் பிரேக், அது மட்டும் இல்லாமல் ஆல்மேக், இதெல்லாம் வந்து பண்ணாங்கல்ல, ஸோ அந்த கேம் கம்பெனிஸ் வந்து லோகோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்னு மாற்றினோன்னே எந்த இடத்துல வந்து பங்கமாகும், எஸ் ராக் ஸ்டார் சைட் டேக் டூ இன்ட்ராக்டிவ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர் லோகோக்காக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த கட்டத்துக்கு வந்து போய் எப்படி எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த நாட்களில் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ என்ன மாதிரி வந்து போய் முடிப்போது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை. ஸோ ரொம்ப காலமாக ராக் ஸ்டார் வந்து ஆர் அந்த லோகோ வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கன்சியூமர்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழப்பம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிவு வந்து இது பண்ணுறாங்க டெக் டூ. ஸோ பார்ப்போம் எப்படி வந்து போய் இது முடியுது அப்படின்ட்டு. லாஸ்ட் எபிசோட இந்த PS5 அப்கிரேடு ஏன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன, நமக்கு ரிலீஸ் ஆகலை, இன்றைக்கி நைட்டு ரிலீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதை நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்கிரேட் பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோ வந்து நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு, இந்த PS5 வெர்ஷனுக்கு. இந்த வீடியோதோடு வந்து பார்த்திங்கன்னா முடியுது. உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா வந்து சொல்லுங்கள். ஸோ அதையும் நம்ம அடுத்தடுத்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ பாய் பசங்களா, தேங்க்யூ பசங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.